السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة வகுல்லின் பின்னார் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே தாய்மார்களே இன்று செனாயியா இஸ்லாமிய மையத்திலே அதாவது ஜித்தாவில் ஜித்தா மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்பேட்டை தாவா மையத்திலே நாம் எல்லோரும் எதிர்வரும் ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அந்த மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் அது பற்றி நமக்கு குருவான் என்ன கூறுகிறது ஹதீஸ் என்ன கூறுகிறது என்பதை அறிந்து இன்ஷா அல்லா ஒரு சில தினங்களில் அந்த சிறப்புமிக்க ஒரு விருந்தாளியை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த சிறப்புமிக்க மாதத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது நமது ஈரலக வெற்றியின் வழிகாட்டியாக அல்லாஹு ஆலமீன் உலகத்திற்கே அருட்கடையாக வழிகாட்டியாக அனுப்பிய அருமை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ரமகான் மாதத்தை எப்படி ஆர்வத்தோடு வரவேற்றிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த ரமதான் மாதத்தை எப்படியெல்லாம் அமல்களில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் நமது எப்படி தூண்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டலை பெறுவதற்கும் நாம் இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை ஒவ்வொரு வருடமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் மீண்டும் எதற்கு இந்த வழிகாட்டல் என்றால் மனிதன் உள்ளவன் மனிதனை செய்தான் வழிகெடுப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்போதெல்லாம் இறை நினைவுகள் நமக்கு சொல்லப்படும்போது போது மோமியன்கள் நினைவு பெறுவார்கள் ஃபதக்கிர் நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள் அதன் மோமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ரமதான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் பெற இருக்கிறோம் உம்முல் குரா அந்த கலண்டருடைய அறிவிப்பின் பிரகாரம் இன்னும் ஒரு தினம்தான் நமக்கு இடையில் இருக்கிறது இரண்டு தினம்கள் திங்கள்கிழமை நோன்பு நாம் நோற்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுவலாம் ஒரு நாள் முந்தலாம் பிந்தலாம் நாம் இந்த நம்முடைய இந்த நாட்டுடைய பொறுப்புதாரிகள் அதை எப்போது அறிவிப்பார்கள் திங்களா அல்லது நாயரா அல்லது செவ்வாயா என்பதை இன்ஷா அல்லா அதன் பிரகாரம் நாம் செய்து கொள்வோம் கலண்டர் பிரகாரம் அது திங்கக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு இன்னும் இரண்டு தான் இருக்கிறது மிக நெருங்கிவிட்டோம் இந்த சிறப்புமிக்க மாதம் நம்மை வந்து அடைய போகிறது அல்லாஹாக்குசுமத் சாலா சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் நமக்கு இந்த ரமதான் மாதத்தின் நோன்பு கடமையாக்கப்பட்டதுங்கிற செய்தியை சொல்கிறான் யா ஐயோ லீனும் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுவிட்டது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு இந்த குருவான் வசனம் இறங்குகிறது இந்த ஹிஜிரி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்படி அந்த அந்த அடிப்படையில் பார்த்தால் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு நாம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுடைய நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் நம்மில் பலர் இந்த இந்த நோன்பை நோன்பு மாதத்தை அடைந்திருக்கிறோம் மீண்டும் அடைவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறோம் அலகது இல்லா இன்ஷா அல்லா அது கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் கிடைத்தால் அந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த அளவு அதை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது முன் சென்றவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போல இந்த ஆயத்திலிருந்து விளங்குகிறது முகமது சல்லாஹ் அலஹி வசல்லமுடைய உம்மத்துக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு மட்டுமல்ல என்கிற செய்தி இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அவர் நோன்பு நாங்கள் மாத்திரம்தான் முதல்ல நோக்கவில்லை சென்ற சமூகத்தாரன் நோட்டிருக்கிறார்கள் சில வித்தியாசங்கள் இருக்கும் அல்லக்கும் தத்தக்கும் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இரு எச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்தியையும் அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த ஆயத்தில் கூறிவிட்டு இதனுடைய உண்மை நோக்கம் என்ன என்பதையும் அந்த ஆயத்தின் முடிவிலே சொல்லிக் காட்டுகிறார் அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த நோன்பு மாதத்தில் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட சிறப்பை வைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த ஹதீதை சகி என்று சொல்கிறார்கள் அதாவது தல்லார் அலி அல்லாஹூ தால அறிவிக்கிறாங்க இரண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி அவருடைய காலத்திலே அதில் ஒருவர் மிகவும் மார்க் விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார் மற்றவரை விட அந்த ஆர்வம் காட்டக்கூடியவர் ஜிஹாதிலும் கலந்து ஷஹீதாக இருந்தார் அந்த ஆர்வம் அவரை விட ஆர்வம் குறைந்தவர் இன்னும் ஒரு வருடம் வாழுகிறார் அவருக்கு பிறகு இன்னும் ஒரு ஒரு வருடம் வாழ்ந்துதான் மரணிக்கிறார் தல்ஹாரதியாஹூதா அலான் அவர்கள் சொல்கிறாங்க நான் கனவிலே இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா நான் சுவர்க்கத்தில் வா சுவர்க்கத்துடைய வாசலில் நிற்கிற மாதிரியும் சுவர்க்கத்துக்குள்ளே இருந்து ஒருவர் வருகிறார் வந்து இந்த இரண்டு பேரையும் இந்த இரண்டு பேரில் இரண்டாவதாக ஒரு வருடம் பிந்தி மரணித்தாரே ஷஹாதத் இல்லாமல் சாதாரண மரணமாக அவரை அழைத்து நீங்கள் சுவர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று சொன்னார் மீண்டும் வெளியிலே வந்தார் அதற்கு பிறகு அந்த மிக ஆர்வமாக அமல்களில் ஈடுபடக்கூடியவராகவும் ஷஹீதாகவும் மரணத்தார் அல்லவா அவரை அழைத்து அவரை சுவர்க்கத்துக்குள் நுழைய சொன்னார் பிறகு மீண்டும் வந்து எனக்கு சொன்னார் இன்னும் உங்களுக்கு நேரம் வரல நீங்க போங்க உங்களுக்கு இன்னும் சுவர்க்கத்துக்கு போற நேரம் வரவில்லை ஏன்னா இவங்க இன்னும் மௌத்தாக இல்லையா நீங்க போகலாம் என்று சொன்னார் இந்த வயசையும் எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது நான் என்னுடைய தோழர்களுக்கெல்லாம் சொன்னேன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் என்னவென்றால் ஷகீதானவர் மார்க்கு விஷயத்திலே ஆர்வம் காட்டக்கூடியவர் வருடம் கழித்து ஷஹீத் இல்லாமல் சாதாரணமாக மரணித்தவர் அவர் முதல்ல சோர்க்கம் போறார் இவரை விட அவருக்கு முதல் சிறப்பு கிடைத்திருக்கிறது இது பற்றி நாங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம் இதை நபி அவர்களிடத்திலும் நாங்கள் சொன்னோம் ரசூல்ல சொல்லுவாங்க நீங்க ஆச்சரியப்படுறதுல என்ன காரணம் எதுக்கு ஆச்சரியப்பட வேண்டும் யார சூரல்லா இவர் ஷஹீதாகிறார் இவர் ஷஹீதாகவில்லை இவர் மார்க்கத்திலே ஆர்வம் காட்டினார் இவர் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் இவர் முதல்ல சொர்க்கம் போனாரே இவர் அவரை விட சிறப்பு பெற்றிருக்கிறாரே அதை பார்த்து தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் என்று சொன்னபோது போது அலஹி வசல்லம் சொன்னார்கள் இரண்டாவது மரணித்தவர் ஒரு வருடம் வாழவில்லையா இந்த ஒரு வருடத்திலே அவரை விட ஒரு ரமலானை அதிகமாக நோன்பு நோக்கவில்லையா இன்ன இன்ன தொழுகைகளை எல்லாம் அவர் தொழவில்லையா இவருக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள் சல்லி சுபஹான் அல்லா சென்ற வருடத்தில் வாழ்ந்தவர்களை விட அல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரு வருடத்தை தந்திருக்கிறார் சென்ற வருடம் நம்முடன் வாழ்ந்த நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த சிறப்பு கிடைக்கின்றதா இல்லையா சுபஹான் அல்லா அல்லாஹ் இல்லா அல்லாஹா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை தான் நமக்கு கிட்ட கொண்டு வச்சுக்கிறான் நான் அந்த மாதத்தில் வீண் விளையாட்டு நேரங்களை வீணாக கழிப்பது அந்த மாதத்தை சரிவர பயன்படுத்தாமல் விடுவதெல்லாம் நான் துர்பாக்கிய சாலி என்பதற்கான அடையாளம் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த மாதத்துக்கு என்ன சொன்னாங்க இந்த ரம்ஜான் கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை தத்தக்கோள் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இந்த நோன்பு என்ற வணக்கம் இருக்கிறதே இது ஒரு வெறும் வணக்கமாக மாத்திரம் நாம் இதை பார்க்கக்கூடாது இந்த இது ஒரு ஐந்து கடமைகளில் ஒரு கடமை தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதை நாம் பல கௌணங்களில் பார்க்க வேண்டும் அதில் ஒன்று என்ன வந்தால் இது ஒரு தர்பியா நம்மை ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய நம்மை ஒரு உள தூய்மையை உருவாக்கக்கூடிய உள தூய்மையை கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இந்த நோன்பு உள்ளே வைத்திருக்கிறது இது நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூத்தி எண்பத்தி மூணாவது ஆயத்திலே சூரத்தில் பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆயத்திலே அல்ல அதைத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆயத்துடைய கடைசியில் சொல்கிறான் அல்லக்கும் தத்தக்கும் உங்களோட உள்ளத்தில் அந்த உண்மையான எரியச்சத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுவும் இந்த நோன்புடைய ரகசியத்தில் ஒன்றாக இருக்கிறது இது அடிப்படை ரகசியம் என்று சொல்லிக் காட்டுகிறார் தருபியத்து நப்ஸ் தஸ்கியத்து நப்ஸ் உள்ளத்துக்கு பயிற்சி கொடுப்பது உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கே இது ஒரு பெரிய விஷயம் இதை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டால் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்கு தருபியாக கொடுத்துக்கொண்டே இருந்தால் அந்த மனிதன்தான் உண்மையான உயிரோடு வாழக்கூடியவர் உண்மையான உயிரோடு உயிரோட்டமாக ஈமானிய உயிரோட்டத்துடன் வாழக்கூடியவர் இந்த த இந்த உள்ளத்துக்கு தரபியாக கொடுக்கக்கூடியவர் கத அஃப்லஹ மன் சக்காஹா ஒகதுஹாப மன் தெஸ்ஸஹா யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர்தான் கத அஃப்லஹ அவர் வெற்றி பெற்று விட்டார் நிச்சயமாக ஒகதுஹாப நஷ்டமடைந்து விட்டார் மன் அதை அழுக்கு படுத்தியவர் அதை தூய்மைப்படுத்தாமல் அழுக்காக்கி கொண்டிருந்தவர் சொல்கிறான் உள்ளம் அழுக்குப்படை ரசூல்லி சல்லான்னு சொன்னாங்க ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்தால் இந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது இரண்டு பாவம் செய்தால் இரண்டு கருப்பு புள்ளி பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கருப்பு புள்ளிகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கருப்பு புள்ளி என்றால் நாம் வெளிப்படையில் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய கருப்பு புள்ளி அல்ல ஈமானிய ரூஹானியத்தை குறைக்க கூடிய அந்த புள்ளி என்ன அர்த்தம் அந்த செயல் என்ன அர்த்தம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வளவு அல்லாவுடைய முகம்பத் இருக்கிறதோ அவ்வளவு அந்த அமல் அவனுடைய வெளி வாழ்க்கையிலே வரும் எவ்வளவுக்கு இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாவம் அதிகரிக்கிறதோ அந்த மனிதனுடைய உள்ளத்திலே முகப்பத்து குறைந்து விட்டதுன்னு அர்த்தம் பாவம் குறைய குறைய முஹப்பத் அதிகரிக்கின்றதுன்ற அர்த்தம் அல்லாஹகு சுலா திருமறையில ஒரு ஆயத்தை குறிப்பு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இங்குந்தும் இந்த ஆயத்துக்கு சொல்லப்படும் ஆயத்துல் மெஹ்னா ஆயத்துல் மெஹ்னா சோதிக்கிறதுக்கான ஆய்ச்சி அல்லாவுடைய முஹப்பத் நம்மிடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதை சோதிக்கிற ஆயத் எதுவாம் இந்த ஆய்ச்சி எங்களுக்கு அல்லாவுடைய முகப்பத் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவோம் அலமது இல்லா அப்படியானவர்களாக இருக்கணும் அது இருக்கின்றது என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் என்ன தெரியுமா ஃபத்தபி ஊனி நபி அவர்களை பின்பற்றுவது யோசபுக்கும் அல்லா அல்லாஹ் அவங்களை பின்ப நேசிப்பார் அப்போ நமக்கு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய முகப்பத்து இருக்கின்றதற்கு அடையாளம் வெளிப்படையிலே ரசூல்லா இல்லாசனுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது எப்போ இந்த உள்ளத்தில் இந்த கருப்பு புள்ளிகள் விழ ஆரம்பிக்கிறதோ அப்போ என்ன அர்த்தம் முகப்பத்து குறையுது முகப்பத்து என்ன செய்து குறையுது குறைவு செய்து நமக்கு அந்த உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது தூய்மைப்படுத்தக்கூடிய உண்மையான தோற்றம் என்ன என்பதை இந்த நோன்பு எனக்கு கட்டுத்தருகிறது அப்படி கட்டுத்தரக்கூடிய நோன்பாக நான் அமைக்கணும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய முகப்பத்துக்கு நாங்கள் உள்ளவர்களாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கணும் அப்போ உள்ளத்துக்கு தூய்மை உள்ளத்தை தூய்மை செய்யணும் எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய முகப்பத்துடன் அமல் செய்கின்றாரோ அவருடைய அமல் செய்யும் போது அவருக்கு இன்பம் அதிகரிக்கும் இன்பத்தோடு அமல் செய்வார் எல்லாரும் நீங்கள் எல்லோரும் உங்களோட வாழ்க்கையை நான் உட்பட பரிசீலனை செய்து பாருங்க தொழும்போது நோன்பு நோர்க்கும் போது ஓதும்போது போது பயான் கேட்கும் போது செய்யும்போது செய்யும் போது நல்ல்களில் எது செய்யும் போதும் உங்களோட மனசு அமைதியோட நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது என்ற ஆர்வத்தோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வோமா வாய்ப்பு கிடைக்குமா என்கிற எண்ணத்தோட யார் செய்கிறீங்களோ அல்லாட முகப்பத்து உள்ளே இருக்குது ஈமான் தூய்மையாக இருக்கின்றது அடையாளம் கடையாளம் ரசூல்ல சொன்னாங்க குர்ரத் தொழுகையில் என் கண்குளிர்ச்சி எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது நான் தொழுதா எனக்கு உள்ள அமைதி பெறும் எத்தனை பேருக்கு அப்படி இருக்கின்ற என்பதை நீங்கள் பார்த்துக்கோங்க அரே ஹனா அபி சலாஜியா பிலால் பிலாலே ரவி அல்லாஹு சாலான் எக்காமத்து சொல்லுங்க தொழுது இந்த உலகத்திலே பெற்றிருக்கக்கூடிய பல துன்பமான விஷயங்கள்லேருந்து நாங்கள் அமைதி பெறத்துக்காக தொழுகைக்கு இக்காம சொல்லுங்கள் பிலாலே என்று சொல்வார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா செக் பண்ணுறதுக்கு தான் வழி இதான் வழி அப்படி இல்லாம இந்த பாவ கரைகளுடன் இந்த உள்ளத்திலே நாம் இந்த அமல்களை செய்தால் வணக்கம் வழக்கமாக இருக்கும் வணக்கம் வணக்கமாக இருக்காது இபாதத் ஆதத்தாக ஆகிவிடும் ஒரு வழி ஒரு வளமையாக அது மாறிவிடும் வளமைக்காக செய்யக்கூடிய வணக்கம் வழக்கமாக ஆகிவிடும் இல்லை வணக்கத்தை வழக்கத்திற்காக செய்யக்கூடாது எல்லாரும் தொட போறாங்க நானும் போறேன் எல்லாரும் பயம் நானும் பயம் எல்லாரும் நோம்புடிக்கிறாங்க நாம பிடிக்கிறோம் இல்ல வணக்கத்தை வணக்கமாக செய்ய வேண்டும் வணக்கமாக செய்யக்கூடாது அப்ப முஹப்பத்துடன் நாம ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்ய வேண்டும் என்றால் இந்த உள்ளம் தூய்மையாக்கப்பட வேண்டும் உள்ளத்தை அடிக்கடி கேள்வி கேட்டு கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹகு இந்த இந்த அல்லாஹு ரபுல் அலமீன் பழிக்கக்கூடிய உள்ளத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹு சத்தியம் பண்ணி சொல்கிறார் உள்ளம் தன்னை பழிக்க வேண்டும் ஒரு மோமின் தன்னை பழித்து பேசுவான் தன்னை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவன் கேலிகன கேட்பான் ஏன் இந்த செய்தாய் ஏன் இந்த கடமையை என்று கடமையில் குறைபாடு செய்யக்கூடிய மோமினை தவறுகள் செய்யக்கூடிய மோமினை அவனுடைய நஃப்ஸ் அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவன் என்ன செய்யும் கேளிகனு கேக்கும் சிம்வமா சவ்வாகா அல்ஹமஹா ஃபுஜூரா தாலா நஃப்ஸ் மீது சத்தியம் பண்ணி பேசுகிறார் ஆத்மா முக்கியமானது அதை நாம் அடிக்கடி கேள் கேட்க வேண்டும் அதை நாம் குற்றவாளி கூட்டிலே நிறுத்தி கேட்க வேண்டும் அது தவறு செய்யும் போது அதை நிறுத்தி அதை தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் தவறிலே நம்முடைய நாம் காலமெல்லாம் அதை பழக்கிவிடக் கூடாது பூசரி இமாம் அவர்கள் ஒரு ஒரு பாடலில் சொல்லுகின்றார்கள்

இனி தாய்ப்பால் போதுமெங்கிற அந்த கட்டத்தை அடையும் போது மறக்க வைக்க பல முறைகளை கையாளுகின்றார்கள் அல்லவா அவ்வாறு இந்த மனிதன் தன் அதனுடைய நப்சை ஆத்மாவை தவறிலேயே பழக்கிவிடக்கூடாது அதை அவன் நிறுத்தி அதுக்கு தண்டனைகள் கொடுத்து அதை பழித்து குற்றவாண்டி கூண்டே நிறுத்தி அதை அவன் பழக்க வேண்டும் என்று குரு நமக்கு சொல்கிறது அப்போ இந்த தர்பியத்து நப்ஸ் இந்த நோன்பில் நமக்கு வர வேண்டும் சல்லல்லா அலேஸ்லம் அவங்க சொல்லாங்க அதீது குதிசி ஹதீஸில் குதிசியிலே புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்ல அலிசலம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது நான் கூலி வழங்குகிறேன் எல்லா அமலும் நமக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறார் எல்லா அமல்களுக்கும் தான் கூலி வழங்குகிறார் அப்படி இருந்தும் அல்லாஹுக்கு சுபகத்தால நோன்பை ஒரு தனிப்படுத்தி சொல்வதற்காக நோன்புடைய சிறப்பு தனியே என்று சொல்வதற்காக இந்த வாசகத்திலே ரசூல்லாஹி செல்லல்லா அலிசன் சொல்லாங்க ஆதம்புடைய மகனுடைய எல்லா அமலும் அவனுக்குரியது நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது அதற்கு நான் கூலி வழங்குகிறேன் தொழுகைக்கு யார் கூலி வழங்குவது அல்லாஹ் தான் தொழுகை கூலி வாங்க யார் அல்ல ஜக்காத்துக்கு அல்லாஹ் எல்லா அமல்களுக்கும் அதே போன்றுதான் நோன்புக்கும் ஆனால் இங்கே நோன்பு தனிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய வணக்கம் என்பதற்காக இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 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 நோன்புக்கு தனிப்பட்ட சிறப்பு சொல்வதற்கான காரணத்தை இந்த ஹதீஸில் வேறொரு சொல்றாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நோன்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நோன்பாளி அவனுடைய உணவையும் அவனுடைய குடிபானங்களையும் அவனுடைய ஆசையையும் எனக்காக விட்டுவிடுகிறார் எத்தனையோ பேர் வணக்கம் தொழுகிறார்கள் ஜக்காத்து கொடுக்கிறார்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள் தர்மம் கொடுக்கிறார்கள் அதுல பேர் புகழையும் விரும்பி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் வெளிப்படையில் பிறருக்கு காட்டாமல் அல்லாவுக்கு சீரமா செய்வாங்க ஆனா நோன்புல அப்படி ஒருவர் என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் பேர் செய்து வேலை இல்லை ஏன் தெரியுமா பேர் நோன்பு நோக்கிறவராக இருந்தால் வீட்டில் வளமை போல காலை சாப்பாடும் சாப்பிடுவாரு பகல் உணவும் உண்வார் இடையில தேன் மறந்து கொள்வார் பழங்களும் சாப்பிடுவார் இந்த நொறுக்கு தீன்களும் சாப்பிடுவார் எல்லாம் சாப்பிடுவார் தனியை போயிட்டு வெளியில் வரக்கூட நோன்பாளியாக நடித்துக் கொள்வார் என்ன அவருக்கு தேவை என்ன மக்களுடைய புகழ் தானே அவர் தனியே போய் சாப்பிட்டு வருவார் ஆனால் இந்த நோன்பாளிகளில் யாரும் என்ன செய்யறது இல்லை தனியே போய் இருந்தாலும் கடுமையான சூடு காலமாக இருந்தாலும் வேலைகள் செய்துவிட்டு வரக்கூடிய அந்த வேலை வேலை செய்துவிட்ட வரக்கூடிய தொழிலாளிகள் அவங்களாக இருந்தாலும் ரூமுக்கு வருவாங்க கடுமையான வெயில கடுமையான வேலை செய்துவிட்டு தாகம் பசி களைப்பு அமௌண்ட்டு ரூமுக்குள்ள குளிர்பட்டி இருக்கிறது ஃப்ரிட்ஜ் இருக்கிறது அதிலே குளிரான பானங்கள் இருக்கிறது பல வகைகள் இருக்கிறது உணவு இருக்கிறது கதவியை மூடிவிட்டார் யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய பார்வை அங்கே இல்லை எந்த கமராவும் அங்கே கூட்டப்படல யாருடைய பார்வையும் இல்லை ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது யாரை பார்வை யாரை பார்வங்க அல்லாஹு ரபுல்லுடைய பார்வை இந்த இந்த மனுஷனுக்கு அந்த ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட்றதுக்கு என்ன நேரம் போக நோன்பு நோம்பு மட்டும் இல்லைண்டா ஃப்ரிட்ஜில் உள்ள அறவாச காலி பண்ணியிருப்பார் அவ்வளவுக்கு பசி அவ்வளவுக்கு தாகம் சுபஹான் இவர் ஏன் சாப்பிடவில்லை ஏன் குடிக்கவில்லை சொல்லுங்க என்ன எதுக்கு என்ன காரணம் சொல்லுங்களேன் இந்த நோன்பை எனக்கு கடமையாகியவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் சாப்பிட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் இதுதான் தக்குவா இந்த உணர்வை நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு உண்மையை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அறிந்து கொண்டால் சுபஹான்லா உண்மையான நோன்பின் தாற்பரியத்தை ரகசியத்தை நாம் அடைந்து விட்டோம் என்ற அர்த்தம் இந்த நோன்பு தேவை இந்த நோன்பை தான் நல்லா சொல்கிறான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறான் அந்த நோன்புக்குரிய அந்த நாட்களைத்தான் சில மணித் தொழுகளில் நாம் அடை அடைய இருக்கிறோம் இந்த ரகசியத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் அவன்யாவல் ஆகிறார் உலக மறுமையின் நன்மைகளை அவன் பெற்றுவிட்டான் மஹ்ரஜா நன்றாக விலகிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உலகத்துடைய வெற்றி தேவையா மறுமையுடைய வெற்றி தேவையா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உமையத்த அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடிப்படையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நோன்பில் மட்டுமல்ல இரவு மகள் எந்த காலமாக இருந்தாலும் இரவிலும் பகலிலும் எந்த காலத்திலும் எந்த விஷயத்திலும் இந்த உணர்வோடு நாம் வாழ்ந்து விட்டால் இந்த நிலையை நாம் அறிந்து வாழ்ந்தால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுகிறான் அவருடைய கஷ்டங்களில் இருந்து வழியாகிற வாசலை அல்லாஹ் திறந்து கொடுப்பார் நம்ம எல்லோரும் விரும்புவது என்ன எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது இந்த கவலை இருக்கிறது இது நீங்க வேண்டும்

நாங்க மொட்டை பைக்கில் போற மாதிரி போறாங்க பின்னுக்கு இருக்கிறாங்க இந்த சஹாபி சின்ன வயசு சொன்னாங்க யா குலாம் சின்ன வயசு பையனே அலிமுஹி கலிமாத் நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு கட்டுத்தரப் போகிறேன் அதை கவனமாக கேளுங்க எல்லோருக்கும் தேவையான ஒன்று அல்லாஹூ பயந்து வாள் பயந்து அல்லாஹூவை அல்லாஹூவி உனக்கு முன்னால் கண்டுகொள்வாய் கஷ்டமான சூழல்களில் நீ இருச்சம் உள்ளவராக வாழ்ந்தால் முன்னால் வந்த வந்து ஒரு மனிதன் உனக்கு உதவி செய்வது போல நீ விழுந்து கிடக்கிறாயா கையை பிடித்து உன்னை எழுப்புவது போல ஒரு பொருளை தந்து உனக்கு உதவி செய்வது போல உன்னை அந்த கஷ்டத்தில் ஒரு நேரடியில் ஒருவர் வந்து உன்னை பாதுகாப்பது போல் அல்லாஹ் ஒரு நிலை உனக்கு ஏற்படுத்துவான் எப்ப அல்லாஹோ நீ இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஆய சொல்கிறது நோன்புடைய ரகசியத்தை விளக்கிட்டமா இது ஒரு கடமை அல்லாவுடைய கட்டளை செய்யணும் இதுல இந்த ஒரு என்ற இந்த பண்பாட்டை இந்த நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நோன்பாக இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும் அப்படி செய்வோம் இப்படிப்பட்ட நோன்பாக அப்ப நோம்பு விஷயத்தில் நாங்கள் பயப்படுற மாதிரி தொழுகைக்கு பாகு சொல்லப்பட்டால் நோன்பு காலத்தில் மட்டுமல்ல இப்ப இன்னும் நோன்பு வரல இப்பையும் தான் துல்காதையும் தான் துல்ஹிலையும் தான் முகர்லையும் தான் சஃபர்லையும் தான் ரபி ல் அவல் ரபி ஹானி ஜமாது அவ்வல் ஜமாது பண்ணிட்டீங்களா தயவு செய்து மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நாம் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நோன்பு பிடிச்சால் அதில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி எல்லாம் நிறைய ஆரம்பிக்குது தலை நோன்பில் பள்ளி எல்லாம் ஃபுல் இது ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம் ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த அந்த கரோடு இருந்துக்கிட்டு இருக்கும் பிறகு அப்படியே திரும்ப குறைஞ்சிக்கிட்டு போய் திரும்ப நிசையும் இருபத்தி ஏழில் விஸ்வரூபம் எடுத்து திரும்ப அந்த பள்ளி என்ன நிரம்பிடும் பிறகு இருபத்தி ஒன்பதில் அப்படியே குறைஞ்சிட்டு போய் திரும்ப பிறந்த வருவாங்க வந்தாங்க போனாங்கன்ற அவ்வளவுதான் அடுத்த நாள் செவ்வாலுடைய முதல் புறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கவலை ஏற்படும் மூமின்களுக்கு ஆ நேற்றெல்லாம் பள்ளி ஃபுல்லாக இருந்தாங்களே மக்கள் இப்போ அவங்களாம் காணவில்லையே இது என்ன இது என்ன தக்குவா என்ன தக்குவான்னு கேட்கற என் அருமை தாய்மார்களே சகோதரர்களே இந்த நிலையை நாங்கள் மாற்றுவோம்ல ரசூல்ல சொல்லாங்க மல்லி வ அமலி ஃபலேசலில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் யார் கௌலசூர் பொய் வார்த்தைகளையும் அமலபிஹி இன்னும் அப்படிப்பட்ட தவறான செய்திகளையும் யார் விடாமல் நோன்பு பிடிக்கிறாங்களோ ஹாஜத்துன் அப்படிப்பட்டவர்கள் அவங்க சாப்பாட்ட உரத்திலையும் குடிபானங்கள உருவத்திலேயும் அல்லாஹுக்கு தேவையில்லை நோன்பு என்பது வெறும் வாயை கட்டி வைக்கும் ஒரு செயல் அல்ல உணவை குடிபாணத்தை மாத்திர நிறுத்துற ஒரு வணக்கம் அல்ல நோன்பு என்பது அந்த நோக்கம் அல்ல இந்த நோன்புக்கு வெளிப்படையான அது நோன்புன்னு அதான் சுப்பவுடைய அதான்ல இருந்து அதான் வரைக்கும் சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது உறவு கொள்ளக்கூடாது மனைவியோட இது உண்மையிலே வெளியான நோன்பு வெளிப்படையான நோன்பு உண்மையான நோன்பு அது மட்டுமல்ல இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாவமும் நடக்க கூடாது நோன்பு பிடிச்சுக்கிட்டு மற்ற எல்லா பாவத்தையும் சரி தொழுவதில்லை இன்றைக்கி பல நோன்பாளிகளை பார்க்குறோம்

அவதூறு இவைகள்லாம் செய்கிறார் இந்த நோன்பு இருக்குதே இவர் வன் வெளிப்படையில் இவர் நோம்பாளி நோன்பு பிடிச்சார் தான் கருதப்படும் இஸ்லாத்தில் சரி அவில் வெளிப்படையான ஹுக்கும் என்ன இவர் நோன்பு பிடிச்சார் அல்லாவிடத்தில் இந்த நோன்புக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நன்மை இருக்குதே இவருக்கு கிடைக்காது அத்தன் சொன்னாங்க சல்லாசல்லாம் இப்படி பாவம் செய்து கொண்டு யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் சாப்பாட்டை விட்டு குடிபானத்தை விட்டு மாத்திர நோன்பு விடுப்பதில் அல்லாஹ்க்கு தேவையில்லை அப்ப இந்த நோன்பாளிக்கு நான் தனியின் நன்மையை கொடுக்கின்றேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையுடைய உண்மையான யாரு கிடைக்கும் நோன்பு விஷயத்தில் நீங்க அல்லாஹோ பயப்பட்டு தனிமையில் இருந்தாலும் சாப்பிடாமல் குடிக்காமல் உங்களை பாதுகாத்து கொண்ட மாதிரி எந்த தவறையும் நோன்பு நேரத்தில் செய்யக்கூடாது அப்படி நீங்க நிறுத்திக்கிட்டீங்கடா உங்களுக்கு உண்மையான நோன்பு இந்த நிலையை இந்த பகல் நேரத்தோட மாத்திர முடித்து கொள்ளாம நோன்புடைய இறைவிலையும் கொண்டு வாங்க இந்த நோன்பு மாதத்தோட முடித்து கொள்ளாம மத்த பதினொரு மாதத்திலையும் கொண்டு வாங்க இதுதான் ஒரு முகமையுடைய வாழ்க்கை இதுதான் உண்மையான ஒரு இஸ்லாம் இந்த ஒரு தர்பியத்துன் நப்சை இந்த தஸ்கியத்துன் நப்சை இந்த தக்குவாவை இந்த நோன்பிலே நாம் இன்ஷா அல்லா பெற்றுக்கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகளெல்லாம் எல்லாம் விடாம அது தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அந்த தவறுகளை எல்லாம் நான் விடணும் அப்படிங்கிறத இந்த சபையிலேயே இந்த நிமிடத்திலேயே உங்களுடைய உள்ளத்தோடு ஒரு போராட்டம் பண்ணுங்க உங்களுடைய உள்ளத்தோடு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை நாள் வரைக்கும் நான் இதை செய்து கொண்டு என்னை என்னை செய்யத்தான் ஏமாற்றி கொண்டிருப்பது என்னை ஏமாற்றி விட்டான் அல்ல எனக்கு இன்னும் ஒரு சான்ஸை தந்திருக்கிறான் என்னை நான் சரியாக திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சபையிலிருந்து போகிறத்துக்கு முன்னால இஷா அல்லா இந்த தவறையெல்லாம் நான் விடுவேன் என்ற உறுதி எடுப்பீர்களா உறுதியை நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு இன்ஷாத சொல்லுங்கள் இது உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் உள்ள விஷயம் நான் ஒரு தாயிங்கிற வகையில் இந்த செய்தி உங்களுக்கு நினைவூட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் நாம் ஏமாற்றி விட்டது பல நஷ்டத்தை அடைந்து விட்டோம் விட்டு விடுவோம்லா அதை விட்டு விட்டு நாம் என்ன செய்வோம் நம்முடைய நோன்பை ஆரம்பிப்போம் யாரெல்லாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்து கொண்டிருந்தீர்களோ அல்லாவிடத்திலே அதற்காக தோபா செய்யுங்கள் இன்றையிலிருந்தே அந்த தொழுகையில் நான் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகையையும் அதன் ஆரம்ப நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவேன் யா அல்லா என்ற உறுதி எடுத்துக்கொண்டு இந்த சபதத்தை நீங்கள் ஷா அல்லா ஆக இந்த வெறையச்சத்தை நாம் வளர்த்துக்கொள்வோம் அடுத்தது இந்த நோன்புடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இதற்கு பிறகுதான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் வரணும் வரும் அமல் செய்து கொண்டு போகக்கூடாது இந்த தக்குவாவை எங்களுடைய உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வரவழைத்து நீங்கள் வாழ்ந்தால் இன்ஷா அல்லா உங்களுடைய உலகம் வெற்றியடையும் மறுமை வெற்றியடையும் இதை நோன்பு நமக்கு ஒவ்வொரு வருடமும் கற்றுத்தருக்கிறது இந்த நோன்பு என்கிற பள்ளிக்கூடம் பயிற்சி முகாம் இந்த இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் நீங்கள் நோன்பு மாதத்தை ஆரம்பிக்க நோன்பு மாதத்தை முடிக்கக்கூடாது மனிதனுங்கிற வகையில் சில குறைபாடு இருந்தால் திருத்திக் கொள்வோம் மீண்டும் நம்முடைய உண்மையான நிலைக்கு வந்து விடுவோம் இதற்கு பிறகு இன்ஷா நாம் வருவோம் இந்த மாதம் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய வரும் இந்த வெளிப்படையில் நன்மைகளை செய்துவிட்டு ரமதான்ல பிறகு ஓடி விடுவது இது உண்மையிலேயே போலி இது சடங்கு சம்பிரதாயம் அப்படி இல்லாமல் இந்த சொல்லப்பட்ட இறையச்சத்தோடு நாம் என்ன செய்வோம் இந்த மாதத்திலே நன்மைகளை அதிகம் செய்வதற்கு நாம் முனைவோம்

பிழை பொறுப்பை தேடுவதற்கும் ஒருவரை ஒருவர் முந்துங்கள் இது சூரத்து ஆரைய இம்ரானுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் குஷுபஹானஹூத் அல்ல சொல்லுகிறான் சாவி கு இல்லா மஹஃபுரத்து மிர் ரபிகும் வஜன்ன அருந்தோஹா க அருதி வல் அரு சூரத்துல் ஹதீதுடைய ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒழுலையெல்லாம் சொல்லி காட்டுகிறான் சாவி கு ஒருவர் முந்துங்கள் அப்போ நன்மையான காரியத்தில் முந்த வேண்டும் அவசரப்பட வேண்டும் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் பாருங்கள் வெளியிலேருந்து வந்த மக்களுக்கு தெரியும் இப்போ ரோடெல்லாம் புலம் ஜித்தா நகரத்தில் எங்கேயும் போக முடியாது எங்கு மக்கள் போகிறாங்க தெரியுமா அந்த ஷோப்புக்கு இந்த மோளுக்கு எதுக்கு இதில் இந்த பொருளுக்கு பத்து ரையால் குறைத்திருக்கிறார்களா உண்மை சொல்லுகிறேன் இதுலே ஐந்து ரியால் குறைத்திருக்கிறார்களா அதை வாங்குவதற்கு போவதில் தப்பில்லை ஒரு ஐம்பது ரியால் லாபம் பெட்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர்களை தாண்டி செல்கிறார்கள் எத்தனையோ மணி இந்த நேரங்களை அதற்காக செலவழிக்கிறார்கள் ஓடுகிறோம் அவரை முந்தி போயிடுவோம் இன்னைக்கு இந்த மோளில் வந்து இத்தனை அவருக்குள்ள போனால் கிடைக்குமாம் இந்த என்ன டேங்க் தூள் கிடைக்கும் ரெண்டரை கிலோவுக்கு பத்து ரூபாய் குறைச்சிக்கிறாங்க இருபது கிலோ சீனிக்கு பத்துரியால் குறைச்சிக்கிறாங்க இருபது கிலோ அரிசிக்கு பத்து ரூபாய் குறைச்சிக்கிறாங்க போறமா இல்லையா தப்பு இல்லை அந்த பத்திரியாலுக்கு இவ்வளவு நேரங்கள் வேஸ்ட் பண்ணுகிறோம் ஒருவரை ஒரு முந்துகிறோம் அவசரப்படுறோம் எங்கள் வீட்டில் சொல்லுவார் ஒன்றால் இன்றைக்கி அந்த 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 இது இல்லாமல் அந்த அஃபர் நமக்கு கிடைக்காம போகுது அவசரப்படு சீக்கிரம் வா இல்லை நீ நெல் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லுவாங்களா இல்லையா அன்புள்ளவர்களே அல்லா சொல்லுகிறான் சாரி சாவி கூ முந்துங்கள் மற்றவர்களை விட மற்றவர்களை விட விரையுங்கள் எதற்கு நன்மைக்கு பொதுவாக இப்பையும் ஆனால் நோன்பு காலத்தில் அதில் டபுள் ட்ரிபிள் முந்துங்க அவசரப்படுங்க அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஒரு என்ன செய்யணும் தெரியுமா நாங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொள்ளணும் எல்லா காலங்களிலும் இருபத்தி நாலு ஹவர் தான் நோம்பலையும் இருபத்தி நாலு ஹவர் தான் இந்த நோம்பை நான் சரி வர டைம் டேபிள் போட்டு என்ற அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது என்னுடைய அன்றாட வேலை என்ற ரிஸ்க் என் குடும்பத்துக்குரிய ரிஸ்க் அதில் குறைபாடு செய்ய முடியாது நான் தூங்க வேண்டும் அதில் ஒரு ரெண்டு அவரை கலவெடுத்துக் கொள்ளுங்க குறைச்சிக்கு அங்கே வேணும்டா சாப்பிடணும் குளிக்கணும் அத்தியாவசிய தேவைகள் இதை விட்டுட்டு மற்றவைகளில் நீங்க மற்ற நேரங்களில் வேறு எதுக்கும் கொடுக்காதீங்க நிர்பந்த சூழல்களில் வரக்கூடியதை விட்டுட்டு மற்ற நேரங்களை எல்லாம் என்ன செய்யணும் இவாதத்துக்காக நாங்க செலவழிக்கணும் முடியும் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்தை பத்தி சொல்லாங்க வருகிறது இமாம் அல்பாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த என்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க முபாரக் உங்களுக்கு ஒரு முபாரக்கான மாதம் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இந்த ரம்லான் மாசத்துக்கு என்ன சொன்னாங்க முபாரக்கான மாதம் இன்ன அஞ்சல் முபாரக்கா இந்த குருவானை நாங்கள் எந்த இரவு வரைக்கணும் முபாரக்கான இரவு அல்லாஹு தாலா இந்த ரம்தானுடைய இரவில் வரக்கூடிய லைலத்துல் லைலத்து இரவுக்கு முபாரக்கான இரவு இந்த மாதத்துக்கு முபாரகான சுபஹான் முபாரக்கான இரவு அந்த இரவிலே அல்லாஹுதாலா அந்த மாதத்திலே பகல் நேரத்தில் உங்களுக்கு நோன்பு பிடிப்பதை அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கிறார் வானத்தின் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் அல்லாவுடைய இறங்கி கொண்டிருக்கிறது அள்ளி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இந்த ஷாப் மாலுக்கு போய் கரத்தே கரத்தியாக வண்டிகளை நிரப்பிக்கொண்டு வருகிறோமே இதை விட அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நன்மைகளை அள்ளி அள்ளி நான் என்னுடைய நன்மை தட்டுகளை அப்படியான மாசம் உங்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது வேறு வாய்த்துகள் வருகிறது உங்களுக்கு சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நன்மை செய்வதற்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை தருகிறான் இதே வருகிறது மரதத்து ஷைத்தான் மக்களை அதிகம் கெடுக்கக்கூடிய அந்த செய்தான்களுக்கு அதான் விலங்கு போட்டு வச்சுக்கிறாங்க அதை நம்ம வெளி வெளிப்படையாக பார்க்குறோம் நோன்பு மாதத்தில் நன்மை செய்யக்கூடிய மக்களை அதிகமாக பார்க்குறோமா இல்லையா பாவங்களை செய்தவர்கள் கூட குறைத்து கொள்கின்றார்களா இல்லையா அல்ல பெரிய செய்தான்களுக்கு அதிகம் கெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிட்டு போடுகிறான் என்னுடைய அடியார்களை நீ இந்த மாதத்தில் கெடுக்கக்கூடாது என்பதற்காக நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது பாவகரமான செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காக சில ரிவாயத்துகளில் வருகிறது அந்த சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த வாசலும் மூடப்படாது நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வாசல் கூட திறக்கப்பட்டிருக்காது நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய மாதம் தீமைகள் செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பிறகு சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க அதில் லில்லாஹி ஃபீஹி லைலத்துல் ஹைரு மின் அல் ஃபிஷர் இந்த மாதத்திலே ஒரு இரவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் சுபஹான் அன்புள்ளவர்களே கவனமாக கேளுங்கள் செல்லா சிலம் சஹாபாக்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதத்திலே அல்லாஹாக்கு சுபஹானஹு மஜாலா என்ன செய்தி வைத்திருக்கிறான் ஒரு இரவை வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட இரவு அது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு சுபஹான் அல்லா இன்ன அன்சல் நாஹு ஃபி லைலத்தில் கதிர் உமாஹமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் இன்றைக்கு போடுறாங்க பேப்பரில் வருது ஒவ்வொரு இந்த மோடில் என்ன செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வியாபார அட்டவணைகளை போட்டிருப்பாங்க அதில் போட்டிருப்பாங்க இந்த விலை இந்த ஒஃபர் வந்து நாங்கள் போட்டிருக்கிற அளவு முடியும் வரைக்கும் சில இடங்கள் இங்கே அது முடிஞ்சிருக்கும் இப்போ கேட்டால் நீங்கள் அந்த ஓனர்கிட்ட போய் அல்லது அந்த பொறுப்புதாரிட்ட எங்க போட்ட அளவு முடிந்து விட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் என்ன சொல்லலாம் தெரியுமா இந்த லைனத்தில் கத்த இரவில் யார் வந்து அமல் செஞ்சாலும் ஹைரோபின் ஆயிரம் மாதங்களை விட அதிகமான ஆயிரம் மாதங்கள் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகம் கிடைக்கும் ஆயிரம் மாதம் என்று கூட சொல்லப்படவில்லை ஆயிரம் மாதத்தை பன்னெண்டு மாதத்தால் போட்டு பாருங்க எத்தனை வருஷம் வரும் எத்தனை சொச்சம் அக்பர் ஒரு இரவு அந்த இரவு என்பது மகரிலிருந்து சுபக வரைக்கும் அப்போ ரமதானுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் ஏழு மணிக்கு எங்களுக்கு வந்து இஃப்தாருடைய நேரம் வருது நாலு சொச்சத்துக்கு அப்போ எதுன்னு எவ்வளோ நேரம் வரும் ஒன்பதா இரவு நேரம் மகரீப்ல இருந்து ஃபஜர் வரைக்கும் ஏழு மணி வைங்க ஏழுல இருந்து நாலு மணி ஒன்பது மணி நேரம் சேராமல் எவ்வளவு நன்மை தருகிறது எண்பத்தி மூன்று வருஷம் சொச்சம் இதுல ஒவ்வொரு முடியாது எவ்வளவு எத்தனை கோடி வந்தாலும் அதுதான் நன்மை அவசரப்படுங்க இந்த மாசத்துல வேஸ்ட் கிடையாது அவ்வளவே நாம பரிபூர்ணமாக பயன்படுத்த வேண்டும் சொன்ன செய்தி யார் இந்த இரவிலும் நன்மையை இழந்து விடுகிறானோ நன்மையை செய்யாமல் வீணாக்குகின்றானோ இவன் நன்மை செய்வதற்கு தகுதியற்றவன் இவன் நன்மையை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இவன் லாய் இப்படியான ஒவராக கூட வந்து உதாசீனம் பண்ணிவிட்டா ஒம்பது அவர் செய்கிற வேலைக்கு எண்பத்தி மூணு வருஷத்துடைய கூலி இது அல்ல குருவானில் சொன்ன செய்தி ஹதீஸில் வந்த செய்தி நம்பணும் ஈமான் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆகவே இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கு வாங்கக்கூடிய சாமான்களை பிறநாள் விஷயத்தெல்லாம் முடிச்சுருங்க அதிகமாக விடுபட்டால் எதோ ஒன்றுனா பிறகு பார்த்துக்கங்க இரவு நேரத்தில் வருங்க போகாதீங்க இந்த சிட்டிகளில் உள்ள போனால் அவ்வளோதான் அவுட் நேற்று சௌகர் சொல்றார் பலத்துக்கு போனவருக்கு வரத்துக்கு நாற்பொரியால் கேட்குறாங்களோ அதுக்கு வண்டி இல்லையா வாகனம் இல்லையா வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தை அத்தியாவசிய தேவையை தவிர போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேருந்து இருந்து அமல் செய்யுங்க ஆண்களும் பெண்களும் அஞ்சு பத்திரிகையாளுக்காக எல்லாம் தூரத்தில் போய் அந்த பொருளை நாம் வாங்கிட்டு வரணும்னு போய் நம்மளை இந்த அமல்கள் நாம் உண்ணாக்க வேண்டாம் சல்லாஸ் சொல்லாங்க இந்த இரவில் அமல்களை இழந்தவர் நன்மைகளை இழந்தவர் அவர் நன்மையை இழந்தவருக்கு அவர் நன்மையை பெறுவதற்கு லாய் கட்டவர் என்று சொன்னாங்க சல்லாஸ் ஹதீஸ் நசாயிலே பதியப்பட்டிருக்கிறது அதே போல சொன்ன திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க ரமுதானுடைய முதலிரவிலேயே அதிகமாக கெடுக்கக்கூடிய செய்தி ஆண்களுக்கு அந்த செய்தியிலேயே நாம் சொன்ன அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது மேலதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு இரவும் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறாராம் யா பாக் அக்பில் நன்மையை தேடக்கூடியவர்களே நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறீர்கள் நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் வாங்க கோயா பாக யஷர் அக்சிர் பாவம் செய்யக்கூடியவனே கொஞ்சம் நிறுத்திக்கப்பா நிறுத்திக்க இந்த காலத்திலையும் பாவம் செய்யணுமா நீ எப்பயும் செய்யக்கூடாது இந்த காலத்தில் செய்ய வராத நன்மைக்கு வா அப்படி என்று ஒவ்வொரு இரவும் அல்லாஹூ தாலா நம்மை அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளியை அனுப்புகின்றான் நம் உலகத்துக்கு இது ஒவ்வொரு இரவும் நடந்து கொண்டிருக்கிறது என் அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அப்போ நாங்கள் இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும் அதிகமாக அமல்களை செய்ய வர வேண்டும் ஐஸ் அலுதி அல்லாஹூங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது சல்ல அல்லூ அலேஹி அவர்கள் மற்ற காலங்களில் அமல்களில் முயற்சி செய்யாத அளவுக்கு ரமதானில் முயற்சி செய்வாங்களாம் எல்லா காலத்திலும் அவங்க அதிகமாக விவாதி செய்யக்கூடியவங்க சல்லல்லா அலே செல்லம் ஆனால் ரமதானில் என்ன செய்வாங்க மற்ற பதினோரு மாதங்களை விட அதிகமாக செய்வாங்களாம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை இன்ஷா அல்லா தரப்போகிறான் உண்ணாக்கி விட வேண்டாம் இந்த ஹதீசுக்கு குதிசியில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லா சொன்னாங்க நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை சொன்னோம் இன்னொருவர் பாவத்துக்காக நம்மளை தூண்டினால் கூட சல்லல்லாஹலி சொல்லாம் சொன்னாங்க நோம்புடைய நாளிலே உங்களில் ஒருவரும் வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம் அதே போன்று அதிக தவறுகளையும் பேசக்கூடாது நோம்பில் எப்பயும் நம்முடைய பேச்சுக்களை அளந்து பேசணும் நல்லதை பேசணும் தப்பு பேசக்கூடாது ரசூல்ல ஹல்லாம் சொல்லுவாங்க கெட்ட வார்த்தைகள் எப்பையும் பேசக்கூடாது ஒரு மூமீன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான் அப்படியான பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் அடக்கி பேச பழகி கொள்வோம் நாவை கொஞ்சம் திருத்த பழகி கொள்வோம் கெட்ட வார்த்தைகள் எப்பையும் பேசக்கூடாது அல் வலா லைனும் திட்டமாட்டான் சபிக்க மாட்டான் கெட்ட வார்த்தை பேச மாட்டான் ஒரு மோமீன் குறிப்பாக சல்லஹ் சொல்லாங்க நோன்பை பிடிச்சிக்கிட்டு பேச நோன்புங்கிறது எங்களுக்கு ஒரு தர்பியா பாவம் செஞ்சவர்களை தடுக்கிறது செய்யாதங்குது நீ செய்யணும் நான் ஆகவே நான் பழகிவிட்டேன் என்று சொல்றது மாதிரி மற்ற காலங்களில் நோம்பு பிடிச்சிக்கிட்டு செஞ்சு என்று சொன்னால் ஒரு நோம்பில் பிரயோஜனம் இல்லை என்று அவனை கண்டிக்கிறது பழக்கிறது தருமையாக கொடுக்கிறது நம்ம ஜெயிலில் அடைக்கிறாங்க சிலர் குற்றவாளிகளை சிலர் வந்து இஸ்லாகியா என்று சொல்லுவாங்க அது இங்கே கூட இருக்குது பிரேமான் ஜெயிலில் இஸ்லாகியான்னு ஒரு குரு ஒரு பகுதி அந்த ஜெயிலையே அதுக்கு பேர் என்ன தெரியுமா சீர்திருத்த பள்ளிவாசல் சின்ன பிள்ளைகளை குற்றம் செஞ்சால் என்ன செய்வாங்க எங்கே போடுவாங்க அவங்கள ஜெயிலிருந்து போட மாட்டாங்க சீர்திருத்துறது அவனுக்கு தவறான வழிகாட்டுகள் கிடைத்திருக்கிறது அவனுடைய அந்த தவறு எங்கேருந்து ஆரம்பித்தது என்பதை பார்த்து அவர்களுக்கு பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க நோன்பு அப்படிப்பட்ட ஒரு பெரிய டீச் பண்ணுது எங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க எனக்கு சிகரெட் குடிக்காட்டி கை நடுங்கும் சிகரெட் குடி காட்டி டொய்லெட்டுக்கு போகாது சிகரெட் குடிக்காட்டி எனக்கு தூக்கம் வராது சிகரெட் குடி காட்டி ட்ரைவ் பண்ண இயலாது நம்ம எல்லோரும் என்ன அது அதை தான் தூங்குறோம் செய்யாம தான் நமக்கு தூக்கம் வருது செய்யாட்டி தான் நமக்கு டொய்லெட்டு போகுது செய்யாட்டி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் அமைதி இருக்குது அப்போ ஏமாற்றி அவர்களை செய்தான் எடுத்து மது அறந்தவன் திருடுறவன் தவறான செயல்களை செய்றவன் இப்படியெல்லாம் பொய் காரணம் சொல்லுவாங்க நோம்பு நேரத்துல பகல் நேரத்துல இந்த சிகரெட்டை குடிக்காட்டி கை நடுங்குதுன்னு சொல்லக்கூடியவர் அவர் கை நடுங்கினாலும் நடுங்காட்டி விட்டு தான் ஆகணும் ஒரு பயிற்சி கிடைக்குதா இல்லையா இஸ்லாம் சொல்லுது தொடரு இந்த தவறை விட துறந்துகொள் இது ஒரு பயிற்சி இப்போ சல்லல்லா அலி சொல்லாங்க நோன்பை பிடிச்சி கொண்டு கெட்ட வார்த்தை பேசாதே தவற பேசாதே எந்த அளவுக்கு என்றால் ஃபைன் சாப் பஹு அஹதுன் அவ் காத்தலகு ஃபல் அகுல் இன்னிம்ருன் சாஹிம் யாராவது ஒன்று வம்புக்கு இழுத்து இவர் வந்து சும்மா ஒரு தவறை கண்டாலே அப்படி கொதி தெழுவார் ஒன்று ஒருவன் திட்டுகிறான் ஒன்னே அடிக்க வருகிறான் சொல்லப்பா நான் நோன்பாளி ட்ரைனிங் எடு பாவங்களை தவறுகளை கோபத்தை அடக்கி ஆளு ஒரு காவி மீனல் கைல் ஒரு ஆஃபின் அனின் நாஸ் ஒரு மூமியினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கோபத்தை மெண்டு மிளங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தருது இந்த நோன்பு காலத்தில் தவறும் செய்யக்கூடாது தவறுக்கு யார் வம்புக்கு அழைத்தாலும் அவன் நான் நோன்பாடி என்று விட்டுடு அப்ப என்ன செய்வான் அந்த மனுஷனே ஒதுங்கி போறான் சரி அப்ப மாலேஷ் மன்னிச்சுக்கண்டு அவரே சொல்லுவார் அப்ப இந்த ஒரு பயிற்சியை நமக்கு இந்த நோன்பு மாதம் தருகின்றது நன்மைகள் செய்யக்கூடிய மாதம் இந்த பயிற்சிகளை பெறக்கூடிய மாதம் அதே போல அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல்களில் ஒன்று என்னவென்றால் இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும் இது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மன் மன்காம ரமலான ஈமானன் மின் சாபன்பி யார் ரமுதானுடைய இரவு காலத்திலே அல்லாஹுவை ஈமான் கொண்டவராக ஒரு மூமினாக இருந்த நிலையிலும் அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராக நின்று வணங்குகின்றாரோ இந்த நின்று வணக்கம்டா என்ன இரவு தொழுகை அவருடைய முன் தன்ற முன் சென்ற பாவங்கள் மனைக்கப்படும் அப்போ நாங்கள் இந்த திராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய தொழுகை அதை பற்றிய அந்த செய்திகளையெல்லாம் எனக்கு இங்கே கூற நேரம் இல்லை அது எத்தனை ரக்கா எப்படி தொழ வேண்டும் என்பதையெல்லாம் அது தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி ஆயிசார்லாக அங்க அவங்க சொன்னாங்க நோன்பு காலத்திலும் நோம்பு அல்லாத காலத்திலும் சல்லா அவர்கள் என்ன பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக தொழல்ல நான்கு ரக்கா தொழுவாங்க அந்த அந்த அதனுடைய அழகையும் நீளத்தையும் என்கிட்ட கேட்காதீங்க பிறகு நான்கு ரக்கா தொழுவாங்க அவனுடைய அழகையும் நீளத்தையும் கேட்காதீங்க பிறகு மூன்று ரக்கா தொழுவாங்க அப்போ இந்த அதிர்சியில் நம்ம நல்லா விளங்கணும் அவ்வளோ நீளமாக தொழுதிகிறார்கள் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலுன்னா ஒத்த அடியில் நாலு அல்ல ரெண்டு ரக்காது பிறகு ரெண்டு ரக்காது அந்த ரெண்டு ரெண்டு என்ன மிச்ச மிச்சம் நீளமாகிக்கும் அழகாக இருக்கும் ருக்கு சுஜூது யாத்திதால் ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் இருப்பது அதில் ஓதக்கூடிய அளவு கையாமல் நீளமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அதை பற்றி கேட்காதிங்க அப்ப அதற்காகத்தான் அந்த நாலு ரகாதையும் உடல் வலித்திருக்கும் நீண்ட நேரம் தொழுதிருப்பார்கள் அதுக்கு தான் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது இடையில் பிடித்த பிறகு அடுத்த நாள் ரகாத் பிறகு ரெஸ்ட் பண்ணிட்டீங்களா இதனால இந்த தொழுகைக்கு இமாம் இமாம்கள் தராவிங்கிற பேரை கொடுத்தாங்க இல்லாட்டி உண்மையிலே ஹதீசுகள தராவி என்கிற பேர் வரல கியாமுல்லையில் வந்திருக்கிறது கியாமுல்லை என்ற பேர் வந்திருக்கிறது தஹஜித் என்ற பேர் வந்திருக்கிறது பேர் வந்திருக்கிறது தராவிங்கிற பேர் வரல தொழுக ஹதீஸில் ஆனால் இமாம்கள் இந்த 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 ஹதீஸுக்கு தலையங்கம் விடும்போது பாபு சலாத்து தராவி தராவியுடைய தொழுகை என்ற பாடத்தை பற்றி பேச போகிற முறை தலையங்கும் போடிக்கிறாங்க ஏன் இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியை வச்சு அப்புறம் ரெஸ்ட் எடுத்து தொழுந்தொழுக இப்போ நாங்கள் தொழுகிற தொழுகை ரெஸ்ட் தேவையா ஆஃப் அன் அவரில் முடிக்கிற பள்ளிவாசலும் முடிக்கிறது இல்லையா ஆகவே அந்த தொழுகையை தொழுங்க அதே போல் ஹசுல்லாஹ் சல்லாஹ்னு சொன்னாங்க ஒரு இமாமோட தொழுது சலாம் கொடுக்கும் வரைக்கும் அந்த இமாமோடு தொழுதால் அந்த இரவெல்லாம் ரெண்டு வணங்கி நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் அதனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நல்ல முறையில் ஓதக்கூடிய பள்ளிவாசல்களை தேர்ந்தெடுத்து அதில் தொழுவோம் மிஷா இல்ல அதே போல் இந்த இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இன்னும் சில அமல்களை நான் கொஞ்சம் அவசரமாக சொல்லப் போகிறேன் நம்முடைய நேரம் முடிய காரணத்தினால் குரு ஆனோடு நம்முடைய தொடர்பை எப்போதும் அதிகப்படுத்த வேண்டும் இந்த மாதத்தில் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் சஹீ புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மக்களில் மற்ற மக்களை விட அதிகம் குடைவா குடை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரமுதா மாதத்தில் அதை விட அதிகமாக வள்ளலாக இருப்பாங்க எப் எப்படின்னு சொன்னா ஜிபுர் அலையாம் வந்து என்ன செய்வாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு ரமுதானுடைய இரவிலையும் அந்த குருவானை ஓதி கொடுப்பார்களா அந்த ஓதி கொடுக்கும்போது வேகமாக வீசக்கூடிய காற்றை விட சல்லல்லா அலுவலாம் மிக குடைவள்ளலாக மாறுவார்கள் அப்போ ரசூல் அஹ் அவர்களுக்கு வளமையில் ஜிபுர் வருவாங்க விசேஷமாக இந்த நோம்பு மாதத்துடைய இரவு நேரங்களில் வருவாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த குருவானோட எப்பையும் தொடர்பு வச்சு கொள்ளணும் இந்த ரம் அதிகமான தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க முடிந்த அளவுக்கு குருவானை முடிக்க பாருங்க அதோட இந்த கருத்தையும் உணர்ந்து படியுங்க அந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்துங்க இந்த அல்லாவுடைய கட்டளைகள் ஏவலாக இருந்தாலும் சரி விளக்கலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையோடு இருக்கின்றதா என்று அழுது படிங்க சிந்தித்து படிங்க வாழ்க்கையை மாற்றிப்படிங்க இது எங்களுடைய நோன்பிலே கட்டாய நான் செய்ய வேண்டிய விஷயம் அடுத்ததாக இந்த நோன்பு காலத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்ற காலங்களிலும் செய்ய வேண்டும் நோன்பு காலத்திலும் செய்ய வேண்டும் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லா அலேஸ்வரம் சொல்கிறாங்க மூன்று பிரார்த்தனைகள் தட்டப்படாது அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை மூன்று பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த சந்தேகமும் இல்லை அதில் ஒன்று அநியாயம் செய்யப்பட்டவர் பிரார்த்தனை அநியாயம் செய்தவருக்காக அடுத்தது ஒரு பிரயாணி செய்யக்கூடிய பிரார்த்தனை மூன்றாவது ஒரு ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு இன்னும் ஒரு வாயத்தில் வருகிறது மூன்று துவாக்கள் தட்டப்பட மாட்டாது அதிலே தந்தை என்ற வார்த்தை வரவில்லை நோன்பாளி கேட்கிற துவா என்று வந்திருக்கிறது அப்போ நோன்பாலியுடைய துவாவை தாலா தட்டுவதில்லை தட்டுவதில்லை ஆக நாம் என்ன செய்வோம் அதிகமாக துவா கேட்போம் இந்த துவாவில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது இஃப்தாருடைய நேரம் என்று வருகிறது நோன்பு திறக்கும்போது என்று ஒரு ரிவாயத்து பொதுவாக சொல்கிறது நோன்பு நேரம் முழுக்க இன்னொரு ரிவாயத்திலே இஃப்தாருடைய நேரம் ஆகவே இந்த நேரங்களில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் இதனை குறிப்பாக எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அது வாசிவோம் அண்ணா அவர்கள் சொல்றாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ் அடுத்து நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லா லைலத்துல் கதனுடைய இரவை நான் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்ப சொன்னாங்க சல்லா அலுவலம் நீங்கள் சொல்லுங்கள் அன்னி அவ்வாஹு நீ மன்னிப்பாளன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என் பாவத்தை மன்னித்தருள்வாயாக அப்போ நாங்கள் பொதுவாக எல்லா விஷயத்தையும் கேட்போம் உலக தேவைகளை கேட்போம் மறுமைக்காக கேட்போம் சுவர்க்கத்தை கேட்போம் நரக விடுதலை கேட்போம் நம்முடைய பெற்றோர்களுக்காக மரணித்த அந்த சொந்த பந்தங்களுக்காக இஸ்லாமிய உள்ளங்களுக்காக உலகத்திலே இப்போது எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் பல கோலங்களில் தாக்கப்பட்டு சிறையிலும் அகதி முகாம்களிலும் கடுமையான சூட்டிலும் வெப்பங்களிலும் குளிரிலும் பாலைவனத்திலும் மலையிலும் தஞ்சம்பூரத்துக்கு இடமில்லாமலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக விடுவிப்பு கிடைப்பதற்கு இருக்க இடமும் உடுக்க உடைகளும் உணவுகளும் மருந்தும் உதவியும் அவர்கள் பலரை இழந்திருக்கிறார்கள் நம்முடைய சொந்த பந்தங்களை அவர்களுக்கு பகரத்தையும் பாதுகாப்பையும் உள்ள உறுதிகளையும் அவர்களுக்காக துவா செய்வோம் இப்படி எங்களுடைய துவாக்களை அல்லாவிடத்தில் இந்த காலங்களிலே சகர நேரத்திலே அல்லாவிடத்தில் கெஞ்சுவோம் அல்லாஹுடத்திலே சகர் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்கிறேன் கேளுங்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் பிழை கேளுங்கிற நேரம் துவா கேளுங்கள் ஷா அதிகமாக நீங்கள் டிவியில் அந்த புரோக்ரம் இந்த புரோக்ரம் என்று அதுக்கு நேரங்களை கழித்து விட வேண்டாம் அதுக்குரிய நேரம் அல்ல இது இபாதத்துக்காக நேரங்களை கழிக்கணும் அந்த பயான் இந்த பயான் இந்த பயான் என்று அந்த புரோக்ரூக்காக புரோக்ரங்களுக்காக அந்த பள்ளிக்கு திராவியத்தோட போக அந்த இமாம் நல்லா ஒதுகிறார் என்று அதுக்கு பல அவர்கள் அதுக்கு போகும்போது என்ன செய்து தொழுகை இல்லாமல் போய்விடுகிறது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவது பிள்ளைகளுடைய அந்த இந்த இந்த அங்கே சத்தங்கள் போய்விட்டதோ என்று நம்முடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி இல்லை மற்றவர்களுக்கும் அந்த மக்களையும் திருப்தியாக தொழ விடுவதில்லை அப்படிலாம் செய்ய வேண்டாம் தாய்மார்களே வீட்டில் தொழுங்கள் ஆண்களை நீங்கள் பள்ளியில் சென்று தொழுங்கள் அடுத்தது இந்த மாதத்துடைய கடைசி பத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவை அல்லா வைத்திருக்கிறார் இதை பற்றி விளக்கமாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை அது சம்பந்தப்பட்ட அதிதிகளை எல்லாம் நான் கொண்டு வந்தேன் அதுக்கு எனக்கு நேரம் போதாது சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இது கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்பட நாட்களில் வருகிறது செல்லலாம் சொன்னாங்க கடைசி பத்தின் ஒத்தைப்பட இரவுகளில் அதை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் இதுதான் அந்த அதிதிகளுடைய சாரம்சம் இது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எதிலும் வரலாம் ஒரே இரவென்று அது பிக்சேட் பண்ணப்படவில்லை ஒரு கா ஒரு ஒரு வருடத்தில் இருபத்தி ஒன்றில் வரலாம் இன்னொரு வருடத்தில் அது இருபத்தி மூன்றில் வரலாம் இன்னொரு இருபது ஒரு வருடத்தில் இருபத்தி ஐந்தாம் இரவில் வரலாம் இருபத்தி ஏழில் இன்னொரு வருடத்தில் வரலாம் இருபத்தி ஒன்பதில் இன்னொரு வருடத்தில் வரலாம் அதிசுகளை எல்லாம் சேர்த்தா சாராம் சாராம்சம் ஒரு அதிசி சொல்கிறேன் அபு சைது அல்லாஹூ தான் வரைக்கிறாங்க அது சைஹிள் புகாரில் வருகிறது ரசூல்லம் ஒரு வருடம் முதல் பத்தில் எதிர்த்து காப்பிருந்தாங்க பிறகு சொன்னாங்க இரண்டாவது பத்திலையும் இருங்கன்னாங்க பிறகு சொல்லாங்க நாம் தேடி வந்த இரவு ரெண்டு பத்திலும் இல்லை இந்த தான் இருக்கிறது நான் கனவு கண்டேன் கனவில் கண்டேன் அந்த இரவில் நான் இரவுடைய கால் அந்த இரவிலே தண்ணீரிலும் சேத்திலும் சுஜூது செய்வதாக இருபத்தி ஓராம் இரவு மழை பெய்தது மதீனா பள்ளிவாசல் மசித் நபவி பேரித்தம் ஓலைகளால் கூரை போடப்பட்டிருந்த காரணத்தினால் மழை பெய்து பள்ளிக்குள் தண்ணி வந்தது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லமர்கள் சுபகு தொழிவித்தார்கள் ரசூல்லாஹி சல்லா அலுவலுடைய நெற்றியிலும் இந்த பொன்னி மூக்கு என்று சொல்வார்களே அந்த மூக்குடைய முன்பகுதி இதிலும் தண்ணீரும் சேரும் பட்டிருந்ததை நான் பார்த்தேன் அது இருபத்தி ஓராம் இரவு என்று அபு சயீது குதிரி ரதி அல்லாஹு சாலையில் சொல்றாங்க அப்போ அந்த இரவு எப்போ வந்திருக்கிறது அந்த வருஷம் இருபத்தி ஒன்றில் இப்படி பலதரப்பட்ட வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் ஒரு இருபத்தி ஏழாம் இரவு தான் லைலத்துல் கதருடைய இரவாக நம்முடைய சமூகம் இருக்கிறார்கள் அப்படி இல்லை அதுவாகவும் இருக்கலாம் ஆகவே இன்ஷா அல்லா அந்த காலங்களை அதிகமாக சல்லல்லாஹூ அலஹிவாசல்லம் அவர்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் தன்னுடைய சாரத்தை இறுக கட்டுவார்கள் மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள்டா இறுக கட்டுறாங்க அர்த்தம் அதுக்கு இரண்டு கருத்துக்களை அறிஞர்கள் சொல்வாங்க மனைவிமார்களை விட்டு ஒதுங்கியிருப்பாங்க என்பதற்கும் அமல் செய்வதற்கு தன்னை முடிவெடுப்பார்கள் என்பதற்காக அந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி பத்து முழுக்க ஈத்துக்கா பிரிப்பாங்க இந்த லைலத்தொல் கதிரை பெற்றுக்கொள்வதற்காக ஆகவே அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு ஹரம் பக்கத்தில் இருக்கிறது அந்த வாய்ப்பு பெற்ற லீவ் எடுத்துக்கிட்டாவது போ வாய்ப்பு இருந்தால் போங்க இன்ஷா அல்லா அந்த பத்து நாளுடைய சம்பளம் கட் பண்ணா ஒன்றும் ஆகாது அந்த வாய்ப்பு பெற்று சவர்கள் இல்லை என்ன உங்களோட பக்கத்து பள்ளியில் இருங்க அதுக்கு முடியலைண்டா இரவு நேரங்கள் என்ன செய்யுங்க விபாத்துகளில் கழிப்பதற்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த இரவு நேரத்திலே ஃபரதான தொழுகையை தொழுது விட்டு தனிமையாக உங்களுக்கு சுண்ணத்தோட வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க இல்லை என்றால் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு மின்னுக்கு ஆஃப் ஒன் துஹிபுல் ஆஃப் ஆஃப் அன்னி இது போன்ற திக்கர்கள் குருவான் உதவுவது தர்மங்கள் செய்வது போன்ற காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொள்ளுங்கள் அடுத்தது இந்த நோன்பு சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் இந்த நோன்புடைய இரவில் நாம் செஹர் செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது சஹர் உணவு உண்வது நமக்கு வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிறது ரசூல்லி சல்லா அலிமர்கள் சொன்னார்கள் தசஹரு பரக்கா நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள் அதிலே அல்லாஹு தாலா பறக்கத்து வச்சுக்கிறான் அந்த அந்த உணவில் பறக்கத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இந்த ஹதீஸ் புகாரில் வருகிறது முசனத் இமா அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் இமா அல்பானி ரஹமுத்துல்லாஹி அலை அவர்கள் இதை சஹி என்று சொல்றாங்க நீங்கள் எதையாவது சஹராக உண்ணுங்க இன்னொரு விவகாயத்தில் வருகிறது ஒரு முரட்டு தண்ணியாவது குடிங்க அது அல்லாஹு உண்மையிலே பார்க்குறோம் மற்ற காலங்களிலே நாங்கள் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக பல லீட்டர் தண்ணி குடிப்பாங்க ஆனால் இந்த சகர் நோம்பு காலத்தில் நாங்கள் நோம்பு பிடிச்சிட்டு போறோம் தாகம் வருது ஆனால் தங்களை அதை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு உடல் சக்தி எல்லாம் தருகிறார் இந்த உணவு கொடுக்குற வரக்கட்சி ஆகவே உணவை உண்ணுங்கள் அதையும் இந்த சமூகம் பிற்படுத்தும் வரை வரக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹால பரக்கத்து செய்வான் என்ன சொன்னாங்க பிற்படுத்த ரெண்டாயிரம் என்ன செய்து முன் சாபித் ரவி அல்லாஹூ தாலா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் சஹரணவு உண்டோம் பிறகு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க சுபக தொழுகைக்காக எழுந்து போனாங்க அப்படின்னாங்க அப்போ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அப்போ சஹரணம் உண்டு ரசூல்லா சுபக தொழுகைக்கு போனேன் என்று சொன்னால் இந்த சஹரணவுக்கும் சுபக தொழுகைக்கும் எவ்வளவு நேரம் இருந்தது அப்படி என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் கதுர ஹம்சீன ஆயா ஐம்பது ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு அப்படின்னு என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அப்போ சகர் உணவு எவ்வளவு பிற்படுத்தணும் வாங்கு சொல்லத்துக்கு ஒரு பதினைந்து நிமிடம் வரை காரணம் என்ன இந்த இபாகத்தை எல்லாம் கடமையாக்கி இருக்கிற நோக்கம் உங்களை பனி பசியில் பட்டணியில் போடுவதற்கு இல்லை நீங்கள் மிக மிச்சம் ஏழியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு தூங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த நோம்புடைய நேரம் என்ன செய்யும் ரொம்ப அதிகமாயிரும் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்வதாக ஆகிவிடும் ஆகவே அதை பிற்படுத்துங்கள் வறுத்து வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது ஆகவே ரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்க வேண்டாம் நீங்கள் அப்படி சாப்பிட்டா கூட எழுந்து ஏதையாவது உண்டை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பழத்தை பாலை தண்ணியை குடித்து அல்லது பெருத்தம் பழங்களை சாப்பிட்டு அந்த சகரணமாக அதை உண்டு கொள்ளுங்கள் அடுத்தது இந்த அதிச புகாரி முஸ்லீம்லேயே பதியப்பட்டிருக்கிறது அதே போல் செல்லல்லா சொன்னாங்க யார் இரவிலே நீச்சி வைக்கலையோ அவருக்கு நோன்பு சேராது அப்போ எல்லா அமலுக்கும் நீத்து வேண்டும் நோம்புக்கு நீத்து வேண்டும் இல்லையா அப்போ நாங்கள் இன்றைக்கு

இது ஒரு முறையும் சொல்வது இது இந்த முறை நான் சொல்ல ஒரு செய்திக்காக இந்த நவைத்து சௌமகதின் அன் அதா ஹாதி சனத்தில் இல்லாஹிதாலா என்று சொல்லக்கூடிய வாசகம் நோம்பில் நீயத்தில் வரல நீயத்து இருந்தால் உள்ளத்தால் நினைக்கிறது வாயலை சொல்வது நீயத்தில் ஆகவே இப்படிலாம் சொல்ல வேண்டாம் நாங்கள் நோம்பு நோக்க போறோம் நீங்கள் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்க இல்லையா அதான் நீயச்சு நீ திடிக்குது நீயத்துக்கு கட்டாயம் மனசால் எண்ணுவது இம்மா எப்பீம் ரஹமத்துல்லா லைய அவங்க சொல்லாங்க நீயத்துக்கும் நாவுக்கும் சம்பந்தம் இல்லை நீயத்துடைய இடம் எங்க உள்ள பண்ணிட்டிங்களா ஆகவே நாம் எழுந்து சாப்பிட்றோம் அல்லது எண்ணி நிற்கிறோம் முன்னைய நோன்பு நோக்கிறேன்னு சொல்லி அதது நீயே தாய் செல்லலாம் இது ஒரு செய்தி அதே போல் சல்ல லாலய சில மருங்க சொல்லாங்கள் என்னுடைய மக்கள் நிலவிலே இருந்து கொண்டு இருப்பாங்க நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தும் வரை அவசரப்படுத்துறதுன்னா என்ன பாங்கு சொல்லுவதற்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நோன்பை திறக்குறேன்னு அர்த்தம் இல்லை பாங்கு சொன்ன உடன் என்ன செய்யணும் நோன்பை திறந்து விட வேண்டும் சல்ல இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீம் அதே போல இன்னும் ஆதிசிலே உமர்வதி அல்லாஹூ தாரா நாங்கள் சொல்லாங்கிற சொன்னதாக பகல் முடிந்து இரவு வந்து விட்டால் நோன்பாழி நோன்பை திறந்து விட்டார் அப்போ மகரி பாயி விட்ட உடனே நோன்பு என்ன செஞ்சது நோன்பு திறக்கிற நேரம் வந்து விட்டது அப்ப நாங்க ருத்தம் கனிந்த பேரித்தம்பழங்களை தோண்டு செய்வது சுண்ணத்து அது கிடைக்கலண்டா சாதாரண பேரித்தம்பளம் அதுவும் கிடைக்கலண்டா ஒரு முரட்டு தண்ணியாவது நாம் குடித்துக் கொள்ள வேண்டும் இது நோன்பு திறக்கும்போது ஆயுஷார் அல் இல்லாஹு தாலான வருடத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டு பேர் ஒருவர் என்ன செய்கிறார் உரிய நேரத்தில் நோன்பு திறக்கிறார் மகரிபை தொழுகைக்கு போகிறார் இன்னொருவர் லேட்டாகி இந்த பரிணிதினங்கிற அடிப்படையில் லேட் ஆகிறார் மகரிபையும் பிற்படுத்துகிறார் இந்த ரெண்டு பேரில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது யார் உரிய நேரத்தில் நோன்பை திறந்து உரிய நேரத்தில் மகரிபை தொழுகிறாரோ அவர் தான் சிறந்தவர் ஆகவே உரிய நேரத்தில் வாங்கு சொன்னவுடன் திறந்து விடுங்கள் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நோன்புடைய சில சட்டத்திட்டங்களில் ஒகிலழக்கும் லைலத்து சியாமி ரஃபோது இலானி சாய்க்கும் நோன்புடைய பகல் நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது அப்படி உறவு கொண்டால் பாரிய குற்றம் அந்த நோன்பை அவர்கள் மீண்டு பிடிக்க வேண்டும் அந்த நோன்பை மீண்டு பிடிக்க வேண்டும் கடுமையான தண்டனை பரிகாரம் இருக்கிறது முதல் பரிகாரம் என்ன ஒரு அடிமை ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அதுக்கு முடி ரெண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும் அதுக்கு முடியவில்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும் பாவத்துடன் பரிகாரம் எல்லா இடத்துல உண்மையான தோபா செய்யணும் ஆனால் இரவு நேரத்தில் இஃப்தாரிலிருந்து சஹர் வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ரசூல்லாய் சல்லா அலுவலன் தன்னுடைய மனைவிமார்கள் மூலமாக முழுக்க அடைந்து அவர்கள் சில நேரங்களில் என்ன செய்வாங்க ஃபஜருடைய அதானுக்கு பிறகு என்ன செய்வாங்க அதுக்காக குளிப்பாங்களாம் பண்ணிட்டீங்களா அப்போ ஒருவர் சஹருடைய உணவு கொண்டுட்டு அவருக்கு பாங்க சொன்னத்துக்கு முன்னால் பரவாயில்லை பாங்க சொன்னத்துக்கு பிற குளித்தாலும் பரவாயில்லை என்கிற சட்டத்தை நாம் கொள்வோம் அதே போல் இந்த நோன்புடைய சட்டங்களில் யாராவது ஒருவர் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத் யாராவது ஒருவர் மறதியாக வேணுமண்டில் சாப்பிட்டாலோ குடித்தாலோ அவர் என்ன செய்யட்டும் அவருடைய நோன்பை முழுமையாகட்டும் எப்போ நினைவு வருகிறதோ நிறுத்தி கொள்ளணும் வேணுமண்டி சாப்பிட்டீங்கண்டா குடிச்சிங்கன்னா நோன்பு பாத்தில் தெரியாமல் மறதியில் சாப்பிட்டுற மறதியில் குடிக்கிறார் எதையாவது அவருக்கு யாராவது நம்ம கண்ட கண்டா நினைவுபடுத்தணும் விடக்கூடாது இங்கே நோம் எடுத்துனா அவர் என்பதை கொள்வார் அவர் சொல்லக்கூடாது நான் சாப்பிட்டேன் குடி செய்யணும் நோம் பாத்திலேருன்னு சொல்லக்கூடாது அவருடைய நோன்பை அவர் முழுமைப்படுத்தட்டும் அவருக்கு உண்ண கொடுத்ததும் குடிக்க கொடுத்ததும் அல்ல அதே போல ஒருவருக்கு வேணுமென்று வாந்தி வந்தால் வேணுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முடிந்து விடும் தெரியாமல் நோயின் காரணமாக வருகிறது சில கற்பனை தாய்மார்களுக்கு அடிக்கடி வரும் எனக்கு ஒரு கேள்வி கூட வந்தது ஒரு கட்பணி தாய்க்கு அடிக்கடி வாந்தி வருகிறது நோன்முறிமா என்ன முடியாது நோன் நோயின் காரணமாக வாந்தி வந்தால் அந்த நோன்பும் முடியாது அவர் வீக்குங்கிற காரணத்தினால அடிக்கடி வாந்தி வந்து உடல் வீக் ஆகிவிட்டது ஏதாவது சாப்பிடலன்னா ஆபத்துக்கு போய் போய்விடுவாருன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் சாதாரணமாக வாந்தி வந்து விட்டது அவருக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லைன்னா என்ன அந்த நோன்பும் முடியாது வேணும் என்று வாந்தி எடுத்தால் அதை நோன்பை முடித்து விடும் இது முஸ்ரீத் இமா மஹமதில் அபுதாபு திருமதியில் வருகிறது இமா அல்பானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த அதிசை சகி என்று சொல்றாங்க அதே மாதிரி நோன்பாளி உது செய்யும் போது நம்ம பொதுவாக உது செய்யும் போது வாயு படிக்கும் போது அடித்தொண்டை வரைக்கும் தண்ணி எடுக்க வேண்டும் ஆனால் நோன்பு நேரத்தில் அந்த அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க நோன்பு நேரத்தில் பிரயாணம் செய்கிறோம் இந்த பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கலாமா நோன்பு விடலாமா இதுல பலதரப்பட்ட ஹதீஸ் வருகிறது நோன்பு விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி சஃபரின் நோன்பாளிக்கு நோன்பு விடலாம் பிறகு அவர் என்ன செய்யணும் அந்த நோன்பு முடிந்ததற்கு பிறகு அவர் விடுபட்ட நோன்பு பிரயாணத்தினால் விடுபட்ட நோன்மை பிடிச்சிக்கொள்ளலாம் ரசூல்லா சல்லாஸ்லாம் உடைய காலத்துல நோன்பாளிகளும் பிரயாணத்துல போனாங்க நோன்பு விட்டவங்களும் போனாங்க நோன்பாளிகள் நோன்பு விட்டவங்களை குறை சொல்லவும் இல்லை நோன்பை விட்டவங்க நோன்பாளிகளை குறை சொல்லவும் இல்லை என்ற பல அதிர்சிகள் வருகிறது யாருக்கு நோன்பை பிடிக்க முடியுமோ பிடிச்சு கொள்ளுங்க சல்லா அவர்கள் சொல்லாங்க இது அல்லாத அந்த அனுமதி அதை நீங்கள் பெற்று அந்த நோன்பை விட்டால் நோன்பு அந்த பிரியாணத்தில் நல்லது யார் வந்து நோன்பு பிடிக்கிறீங்களோ அது தவறில்லை என்று சொன்னார்கள் ஆகவே நோன்பை பிடிக்க வசதி உள்ளவர்கள் உடல் சக்தி உள்ளவர்கள் நோன்பை நோர்க்குறத்தில் எந்த தவறும் இல்லை இஷா அல்லா நோன்பை விட்டால் அவருக்கு அதுக்கு அனுமதி இருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய்வது ஹஜ்ஜுக்கு சமம் என்று செல்லலாம்னு சொன்னாங்க அதே போல நோன்பாளியை நாம் நோன்பு திறக்க வைப்பது அந்த நோன்பாளி கிடைக்கிற நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த நோன்பாளியுடைய நன்மையில் நமக்கு எதுவும் குறையாது நோன்பாளியுடைய நன்மையில் எதுவும் குறையாது ஆகவே இந்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இந்த என்னுடைய உரையை உலகத்தில் உள்ள பல மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது நேரடி அஞ்சல் செய்யப்படுகிறது கல்வியுடைய ஃபேஸ்புக்கில் அதே போல் இது இன்ஷா அல்லாஹ் மீடியாக்களில் வரும் இந்த செய்தியை கேட்டு எல்லாரும் வர முடியுமா உம்ரத்துன் ஃப்ரீ ரம்லான் தாதுல் ஹஜ்ஜத் இன்னொரு வாயத்தில் த தாதுல் ஹஜ்ஜத்தன் மாயை ரம்னானில் சீரர் உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் இன்னொரு வாயத்தில் என் கூட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமம் மட்டும் வருது வசூலாமல் கூட அப்போ அந்த பாக்கியத்தால் நமக்கு தந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பெயர்கள் இஷாவில் பதியப்படும் போகக்கூடிய சகோதரர் சகோர் சகோதர் ஷகிபாயிட்டையும் செய்து இப்ராஹிமிட்டையும் பதிஞ்சு சொல்லுங்கள் ஒரே ஆறில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உமராவுக்கு போகிறோம் ஒரே ஆறல்ல உமராவுக்கு போகிறோம் அதுக்கான பேரை பதிஞ்சு சொல்லுங்கள் அந்த பாக்கியமாக நாங்கள் கிடைத்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இப்படியான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க இயத்திகாப் இசு மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறிப்பாக சில பகுதிகளில் சுபகானல்லா இந்த நோன்பு பிடிக்கிறதுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு அவங்கள்ட்ட உணவில்லை சோமாலி அலந்த ஒரு ஒருவர் சென்ற வருடங்களில் இங்குள்ள ஒரு அரஞ்சிடத்தில் கேள்வி கேட்கிறார் ஃபோன் மூலமாக என்ன கேள்வி என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த கேள்வி எங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கும் உணவில்லை நோன்பு திறப்பதற்கும் உணவில்லை எங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கற்பனை கூட நாங்கள் பண்ண முடியாது நாங்கள் வீசக்கூடிய உணவு தான் உண்ணக்கூடிய உணவை விட என்னது அதிகமானது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட மக்களை தேடி அப்படிப்பட்ட மக்களுக்காக சிலர் என்ன செய்கிறாங்க பணம் சேகரித்து ஒரு குடும்பத்துக்கு இந்த முப்பது நாட்களும் சகருக்கும் இஃப்தாருக்கும் எவ்வளவு என்று ஒரு குறுகிய குறுகிய ரியால்களை ஐம்பது ரியால் நூறு ருபான்னு கேட்குறாங்க அப்படி யாரையும் கொடுத்துருங்க கொடுத்துருங்க அல்லாஹ் ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தர்மம் செய்யுங்க சக்காத்து பணங்களை கொடுங்க இப்படி சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் அமல்களிலேயே உடைய நேரங்களை நீங்கள் செலவழிக்க வேண்டும் நான் சொன்ன அடிப்படையை எரியச்சத்தை உள்ள தூய்மையை இந்த நோன்மு மூலமாக பெற்று இறைவனை நெருங்கக்கூடிய இறைவனுக்கு அதிகம் அமல் செய்யக்கூடிய நன்மை தட்டுகளுக்கு அதிகத்தை அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக ஆக்குவோம் அதிகமாக ஓதுங்க கருத்துணர்ந்து உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி உங்களை திருத்தி விரைவரிடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்யுங்கள் குறிப்பாக சஹர் நேரத்திலே இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பை படித்துக் கொண்டு சுஜூதிலே அல்லாஹு தாலா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்னையும் உங்களையும் அல்லாஹு குசு ஹனுஹூத்தாலா ரம்ஜான் மாதத்தை அடைய அதில் சொல்லப்பட்ட வணக்கங்களையும் இது அல்லாத வணக்குகளையும் செய்ய இந்த நோன்பு மூலமாக அந்த உண்மையான இறையேச்சத்தை அந்த தருபியாவை தசுக்கியாவை பெற்று எங்களுடைய மௌத்து வரைக்கும் இந்த தஸ்கியாவை தருபியாவை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி இந்த நோன்பு மாதத்தை ஒரு பெரிய பயிற்சி முகமாக என்னை வழிகாட்டிய திருத்திய நோன்பு மாதத்தை முடிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தத்தை அடைந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்த ஒரு நல்லவர்களாக அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த வா உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய உம்மத்து இஸ்லாமியாவுக்கும் ஈமானுடனும் ஆரோக்கியத்துடனும் சகலவிதமான பாதுகாப்புகளுடனும் நமக்கு அந்த சரி அந்த வார்த்தை விளங்குதில்லை எத்தனையோ இடங்களில் குண்டு வெடிப்புகளுக்கு மத்தியிலே அகதி முகாம்களிலே பாலை வனத்திலே நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் ஒரு பாதுகாப்பான நிலையில் இந்த ரமதான் மாதத்தை அடைய அதற்கு பிறகும் அந்த நிலையை அடைய ரப்பர் ஆலமீன் தோஃபி செய்வானாக என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உதவி செய்த இந்த இந்த நிகழ்ச்சியை ஓடியோ ஓடியோ செய்த இதை ஒலிபரப்பு செய்த செய்த ஆண்கள் பெண்கள் அ அனைவருக்கும் ஆலமீன் அருள் புரியட்டும் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த இந்த இஸ்லாமிய மையத்தின் பொறுப்புதாரிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் நோன்பு திறப்பதற்காக ஒரு பெரிய ட்ரெண்ட் ஏ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஒவ்வொரு நாளும் நோன்பு இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கும் அதில் இன்ஷால்லா ஒவ்வொரு மொழியிலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இஃப்தாருக்குனால பயான் நிகழ்ச்சி நடக்கும் யாரும் வரலாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய தனிப்பட்ட முறைகளையும் பயான்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல செய்திகளை கேளுங்க படியுங்க பாது செய்யுங்க அல்லாஹத்துல இன்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட நிலவர்களை ஆகிடுவானாக ஆஹ் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ